இயற்கைக்கு வணக்கம். பயிரிடுறதுக்கான விதை பாரம்பரிய விதைகள் மையம் கலசப்பாக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 5ஆம் தேதி காட்டுவள்ளி கிழங்கு, சித்தரத்தை, பூகை கிழங்கு, மரவெண்டை விதை. அந்த விதை வந்து ஒரிசா மாநிலத்தினுடைய நாட்டு ரக வெண்டை. இது பனி காலத்தில் மட்டும் காய்க்கக்கூடியது. அதிகபட்சம் ஒரு 10 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. இதுதான் இப்போதைக்கு நட்டுருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்குறது காட்டு வள்ளி கொடி, இந்த செடியை பார்க்குறீங்க. இந்த கிழங்கு பேர் காட்டு வள்ளி கிழங்கு, இன்னொரு பேர் வந்து ராஜாவள்ளி கிழங்குன்னு பேர். ரொம்ப சுவையாக இருக்கும். மூலிகைத்தன்மை இதுக்கு அது ரொம்ப அதிகம். 2 செடி முளைச்சிருக்கு. இன்னும் 2 செடி கிழங்காகவே இருக்குது. காட்டுவள்ளி கிழங்கு பார்க்குறது கூகை கிழங்குன்னு பேர். இதுவும் மூலிகைத்தன்மை மிக அதிகமானது. அடுத்தது சித்தரத்தை, அது ரொம்ப முக்கியமானது. அந்த நுரையில் சம்மந்தப்பட்டதுக்காகவும் மூச்சு சம்மந்தப்பட்டதாகவும் அந்த சளி பிடிப்பு ஜலதோஷம் போன்றவற்றுக்கு மிக முக்கியமானது சித்தரத்தை என்ற மூலிகை. அடுத்ததாக மரவெண்டை வாங்கியிருக்கேன். அதான் ஒரிசாவில் வாங்கினதை வந்து அந்த கவர் மட்டும் இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த செடியினுடைய புகைப்படமும் எடுத்து போடுறேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மேலும் பல ஆடி மாதத்துக்கான தோட்டம் தயாரிக்கப்படும், அதை வீடியோவில் போடுகிறேன். நன்றி. வணக்கம்.